வளரும் தொழில் முனைவோர்கள் கடமைகளுக்கும் குடும்ப பொறுப்புகளுக்கும் சம அளவிலான முக்கியத்துவம் அளியுங்கள் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். புகழ்பெற்ற தொழிலதிபர் டாக்டர் வி எல் தத்தின் வாழ்க்கை வரலாறு குறித்து அவரது துணைவியார் இந்திரா வி எல் தத் எழுதிய புத்தகத்தை சென்னையில் குடியரசு துணைத் தலைவர் இன்று வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் டாக்டர் வி எல் தத்திடமிருந்து கடின உழைப்பு, மறு அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கத்தை வளரும் தொழில் முனைவோர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சேவை மற்றும் இரக்க குணம் நமது நாகரிகத்தின் முதுகெலும்பாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்தார். இந்த கொள்கைகளை கடைபிடித்து வாழ்ந்த தலை சிறந்த மனிதர் வி எல் தத் என்றும் அவர் கூறினார். அனைத்து தலைமுறை தொழில் முனைவோர்களுக்கும் வி எல் தத்தின் வாழ்க்கை உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்றார் அவர். தொழிலையும் நடைமுறை வாழ்க்கையையும் ஒருங்கிணைக்கும் வகையில் கொள்கைகளை தொழில்துறையினர் உருவாக்க வேண்டும் என்று வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார். கூட்டு குடும்ப வாழ்க்கை முறைக்கு இளைய சமுதாயத்தினர் ஆதரவு அளியுங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். He was a corporate statesman who inspired a whole generation of young entrepreneurs. As executive chairman of the KCP, Sridharkar made successful ventures in various sectors, including cement, sugar, heavy industrial machinery, power generation, IT and hospitality. Conscious of his societal responsibilities, he served on the board of various charitable organizations such as Indian Education Trust, Chennai, Wellington Corporate Foundation and Cardiac Medical and Research Foundation, among many others. Sridharkar was a great visionary and a stalwart in administration. போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து போதைத் தடுப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தில்லியில் இன்று நடைபெற்றது. உள்துறை செயலாளர் அஜய் பல்லா, புலனாய்வு பிரிவான ஐபியின் இயக்குநர் அரவிந்த்குமார், போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவர் எஸ் என் பிரதான் மற்றும் உயர் அதிகாரிகள், மாநில டிஜிபிக்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க பொதுவான தளத்தில் விவாதிக்க வேண்டியது அவசியம், ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் தேவை என்றும் வலியுறுத்தப்பட்டது. ஹெராயின் கடத்தல் அதிகரிப்பு, மருந்து சார்ந்த பொருட்களை போதைக்கு பயன்படுத்துவது, மனநல பாதிப்பு சிகிச்சைக்கு வழங்கப்படும் மருந்துகளை தவறான பழக்கத்திற்கு பயன்படுத்துவது போன்றவை பற்றியும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.